எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தி அனைவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய எதிர்காலம் கர்த்தராகிய இயேசுவின் கரத்திற்குள்ளாய் இருக்கிறது. சங்கீதம் 31:15 சொல்லுகிறது. தாவீது அதில் குறிப்பிடுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி. இந்த நாளிலும் நம்மளுடைய காலங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்குள்ளாய் இருக்கிறது. அதனால் நம் எதற்காக எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டும். நிகழ்கால நம்மளுடைய கடந்த காலத்தை கடந்து வந்து விட்டோம். நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். நிகழ்காலத்தின் நினைவுகளை பார்த்து, கடந்த காலத்தின் கசப்புகளை பார்த்து எதிர்காலத்தில் ஒரு பயம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில இனி இருக்கவே கூடாது என்று வேத வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய கடந்த காலம் முடிந்து விட்டது. நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலம், எல்லா காலங்களும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. நடந்ததும் கர்த்தருடைய கரத்துல தான், நடந்து கொண்டிருக்கிறதும் கர்த்தருடைய கரத்துல தான், நடக்க போறதும் கர்த்தருடைய கரத்துல தான். கடந்து வந்த பாதைகளை நினைத்து சோர்ந்து போகாதபடிக்கு எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில வேத வசனத்தை பிடித்து கொண்டு நடந்தால் நிச்சயமாகவே எதிர்காலத்தில் குறித்திருக்கிற பயம், கலக்கம், வேதனைகள், கண்ணீர்கள், பாடுகள், துக்கங்கள், முடிவு எப்படி இருக்குமோ என்ற நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கும் பொழுது, நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நமக்கு தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி இருக்கும் பொழுது நாம் ஒரு காலம் வெட்கமடையாதபடி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். சங்கீதம் 31:1 சொல்கிறது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாளும் நம்மளை வெட்கமடையாதபடி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். இதுதான் நம்மளுடைய எதிர்காலம். இதுவரைக்கும் ஒருவேளை வெட்கத்தை பார்த்திருந்த அந்த வெட்கத்தை எல்லாம் மாற்றி ரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் அவர். சங்கீதம் 31:19 சொல்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுப்புத்திற்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து, அவருடைய சத்தியத்திற்கு பயந்து, கற்பனைகளுக்கு பயந்து வாழும் பொழுது, அவரை மற்றவர்களுக்கு முன்பாக இயேசுதான் என் தேவன் என்று அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதான். ஆண்டவரே உண்டு பண்ணி வைத்திருக்கார், அவ்வளவு பெரிய நன்மை தான் நம்ம எதிர்காலம். அப்ப இந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை குறிச்ச ஒரு பயம், கர்த்தரை அறிக்கை செய்வர்களாய் மாறும் பொழுது ஆண்டவர் அந்த நன்மைகளை நமக்கு தருகிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று யோசித்து பாருங்கள். உங்க எதிர்காலத்துல நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். இந்த நம்பிக்கையின் செய்தியை நீங்க விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும். எரோமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு முடிவை நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு உங்களுக்கு வரப்போகிறது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதுதான் உங்கள் எதிர்காலம். உங்கள் காலங்கள் இயேசுவின் கரத்திற்குள்ளாக இருக்கிறது. நாங்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முடிவை எங்களுக்கு நீங்க தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த முடிவை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவார். நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எதை நீங்கள் விசுவாசிச்சு கொண்டு தேவன்கிட்ட நம்பிக்கையாக கேட்டுட்ருக்கீங்களோ, உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடிக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கும் முடிவை கொடுக்க உண்மை உள்ள தேவன். இதுதான் உங்கள் எதிர்காலம். இயேசுவின் கரத்திற்குள்ளாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 16:3 சொல்கிறது, உன் யோசனைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட ஒப்புவீங்க. உங்கள் யோசனைகள் அத்தனையும் உறுதி பண்ணி தருவார். இதுதான் கர்த்தருடைய கரத்தில் உங்கள் காலங்கள் இருக்கிறது. இதுதான் உங்கள் எதிர்காலம். உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரசங்கி 3:11 சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதிதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உங்களுக்கு எப்போ எது என்ன கிடைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்க முடியுது, நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன். ஒன்று முன்னாடியும் போகிறதில்ல, ஒன்று பின்னாடியும் வரப்போறதில்ல. கர்த்தர் நேர்த்தியாக ஆன் டைமில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்.
புலம்பல் 3:22-23 சொல்கிறது, நாம் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்களை கடந்து வந்தோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நிர்மலமாக விடவே இல்லை. அப்போ நம்மளுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க சுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறதா, அது உமது உண்மை பெரிதாக இருக்கிறதா. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை காலைதோறும் ஒரு புதிய கிருபையை தருகிறார். நம்ம எதிர்பார்க்காத நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு, தேவ சமூகம், தேவ பிரசனம் எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறாரா, காலைதோறும் தருகிறாரா. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது, அவர் உண்மை பெரிதாக இருக்கிறது, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதுதான் நம்மளுடைய எதிர்காலம், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 90:14 சொல்கிறது, நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உங்களுடைய கிருபையால் திருப்தியாக்கும். காலைதோறும் கர்த்தர் கிருபையினால் திருப்தியாக்கி வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் முன்னைய காலைகளில் அழுத நாட்கள் உண்டு, துக்கப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ண போகிறார், எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக்க போகிறார். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி அவங்க எதிர்காலத்தை ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். இந்த எதிர்காலத்தை குறித்திருக்க பயத்தை இந்த நாளில், இந்த வேத வசனத்தை கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, இந்த வேத செய்தியை கேட்கும் பொழுது உங்கள் பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் ஒருவேளை நெருக்கப்பட்ட சூழ்நிலை, பாரத்தோடு இருக்கிற சூழ்நிலை என்று சொன்னால், வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிபானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று. எந்த பாரமாக இருந்தாலும், எதிர்காலத்துக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும், கேள்விக்குறியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே நான் நெருக்கி ஒட்டிக்கி சிறைப்பட்டு ஆண்டவரே அழுது கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாலும், கர்த்தர்கிட்ட போங்க, இயேசு கிறிஸ்துட்ட போங்க. போய் என்ன பண்ணுங்க, உங்கள் பாரத்தை எல்லாம் கொட்டுங்க. எந்த மனுஷனுடையும் போகாதுங்க, முடிவு கிடையாது, சொல்யூஷன் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆதரிப்பார், எல்லாவற்றுக்கும் ஆசீர்வதிச்சு கொடுப்பார். நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட ஒட்டார், உங்களுடைய சூழ்நிலையை தள்ளாட ஒட்ட மாட்டார், கர்த்தர் பதில் கொடுப்பார். எந்த காரியத்திற்காக பாரத்தோடு நிற்கிறீங்க, அந்த பாரத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. இதுதான் உங்கள் எதிர்காலம். ஏசையா 41:10 சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிற திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன் என்று. ஆண்டவர் இதில் எல்லாவற்றையுமே நமக்கு கொடுத்துட்டாரு. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் வாக்கு பண்ணுகிறார். எதிர்காலத்தை குறித்து பயமேன், இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். ஏசையா 49:15-16 சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதர்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எதிர்காலத்தை குறித்திருக்க பயத்தை இந்த நாளில் விட்டுவிடுங்க. ஆண்டவர் உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறாராம். உங்களுடைய மதர்கள் எப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை மறந்தால் கூட நான் உங்களை மறக்க மாட்டேன்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்திருக்க கலக்கம், பயம், வேதனை, கண்ணீர் எல்லாவற்றையும் விட்டு இந்த வேத வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்க சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். மத்தேயு 6:26 வசனம் சொல்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமப்பிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, தூர்க்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றே போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்திவித்தால் உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க? எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதுங்க. ஆகாயத்து பறவைகளையும் காட்டு செடிகளையும் புஷ்பங்களையும் உடுத்திவித்து அழகு பார்த்து அவைகள் தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இவைகள் எல்லாவற்றையும் கூட கொடுப்பாராம். அதனால் நாளைக்காக கவலைப்படுறது, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார்.
நீதிமொழிகள் 27:1 சொல்கிறது, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதை ஒரு நாள் பிரிப்பதை அறியாயே. நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாட்டி வாழ்வதை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், இந்த நாளுக்குள் நான் கடந்து போக போகிறேன் என்று சொல்லி உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையோடு, உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு நீங்கள் என்ன ஜெபிக்கிறவங்க கர்த்தர் தருவான் என்ற விசுவாசத்தோடு, பிள்ளைகளை குறிச்சிருக்க கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் காத்துருங்க. தேவனையே நோக்கி பார்த்துருங்க. தேவன் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. உங்கள் யோசனைகளை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய எதிர்கால திட்டம் நீங்கள் வச்சிருக்கிறத ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அதற்கு நல்ல முடிவை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவது இல்லை. இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய காலங்கள் இயேசுவின் கரத்தில் இருக்கேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தில் இருக்க எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி எல்லாருக்கும் மத்தியிலையும் உங்களை உயர்த்துவார். சகல துதி கன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.